ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நிலா. இன்றைக்கி வந்து ஒரு சின்ன பியூட்டி டிப்ஸோடு நான் வந்து இன்றைக்கி வீடியோ பண்ண போகிறேன். இந்த டிப்ஸ் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்கிட்ட நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம், கீழே வந்து நம்ம காஜல் கண்ணில் வந்து காஜல் போடும்போது வந்து கொஞ்சம் நேரத்தில் கீழே வந்து பிளெண்ட் ஆயிடுது, உள்ளே போடுற காஜல் இங்கே ஃபுல்லாக வந்துடுது, இறங்கிடுது, ஸோ கீழே ஃபுல்லாகவே வந்து பிளாக் ஆயிடுது, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து நிறைய பேர் ரொம்ப நாளாக வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அந்த காஜல் வந்து கீழே இறங்காமல் இருக்கிறதுக்கு காஜல் வந்து நம்ம எப்படி செட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் வந்து இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ என்ன மாதிரி காஜல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு எப்போவுமே இந்த மாதிரி ஸ்டிக் காஜல் ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஐகானிக் ப்ராண்டில் இருக்கக்கூடிய காஜல், லக்மி. இது ரொம்ப வருஷமாக நான் யூஸ் பண்ணுறேன், எனக்கு இதுவே ஓகேவாக இருக்குது. சப்போஸ் நம்ம காஜல் போட்டுக்கலாம். ஓகே, எப்பவுமே காஜல் போடும்போது இந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் போடுங்க, அப்போ தான் ஐ ஃபுல்லாகவே வந்து கவர் ஆகிருக்கும். இப்போ நான் காஜல் போட்டுட்டேன். இப்போ இந்த காஜல் நான் அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இந்த இடத்துல எல்லாமே வந்து கீழே பிளெண்ட் ஆகி வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது காஜல். ஸோ அப்படி வரக்கூடாது அப்படின்னா பிளாக் கலர் ஐ ஷேடோ எடுத்துக்கோங்க. நான் ஐ ஷேடோ வந்து இந்த குட்டி டப்பாவில் வச்சுருக்கேன், இது பேலட்டில் இருந்தது தான், அதிலேருந்து வந்து கொஞ்சம் இதாகிருச்சு. ஸோ அதை வந்து நான் வேஸ்ட்டாக போயிருமே அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு குட்டி டப்பாவில் நான் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் பிளாக் கலர் பேலட்டில் கூட ஐ ஷேடோ நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ஷு, ஓகே, எந்த ப்ரஷ்ஷாக இருந்தாலும் சரி, இந்த ஐ ஷேடோவை தொட்டுட்டு நம்ம காஜல் போட்டோம் இல்லையா, அதுக்கு மேலேயே ஓகே. இந்த மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம். நான் மொபைல் பார்த்து போடுறதுனால என்னால் பர்ஃபெக்டாக போட முடியல. நம்ம மிரரில் பார்த்து போடும்போது இன்னும் கரெக்டாக நம்ம வந்து அந்த காஜல் ஃபுல்லாகவே நம்ம வந்து செட் பண்ணிடலாம். இது எதுக்கு அப்படின்னா, நம்ம காஜல் வந்து பொதுவாகவே கொஞ்சம் இறங்குற மாதிரி கொஞ்சம் ஆயிலியாக இருக்கும்ல, ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா கீழே வந்து ஈஸியாக பிளெண்ட் ஆயிரும், மேட்டாக இருக்காது. அதுக்கு மேலே நம்ம பிளாக் கலர் ஐஷேடோ வச்சு நம்ம வந்து அந்த காஜல் செட் பண்ணும்போது அது ஃபுல் ட்ரை ஆயிரும். நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணுற வரைக்கும் அந்த காஜல் கொஞ்சம் கூட கீழே இறங்கவே இறங்காது. இது வந்து நம்ம ரெகுலராக போடுற காஜல், ஸோ வாட்டர் லைனில் மட்டும் போட்டால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, ஒருவேளை உங்களுக்கு கீழே வந்து கொஞ்சம் பிளெண்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து தோணுச்சு அப்படின்னா, நீங்கள் இதே ப்ரஷ்ஷை எடுத்துகிட்டு நம்ம ஹேர் இருக்குல்ல இந்த வாட்டர் லைனுக்கு கீழே லைட்டாக நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கலாம். டிஃப்ரென்ஸ் சரியுதா? ஸோ இது உங்கள் ஆப்ஷன் தான், இந்த மாதிரியும் போடலாம், கீழே வேண்டாம் அப்படின்னு நினச்சா கீழே லைட்டாக பிளெண்ட் பண்ணி விடலாம். பிளெண்ட் பண்ணுறது எவ்வளோ வேணாலும் நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து தனியாக ப்ராடக்ட்லாம் எடுக்கல, ஸோ எனக்கு லைட்டாக கீழே பிளெண்டிங் இருந்தால் போதும்னு நான் அதவே பிளெண்ட் பண்ணுறேன். இது கரெக்டாக அந்த ஹேருக்கு மேலேயே கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபுல் செட் ஆயிரும். காஜலுமே ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும், ஏன்னா உள்ளே வந்து நம்ம கண்ணுக்குள்ளே எப்பவுமே ஜெல் காஜல் வந்து யூஸ் பண்ணுறது அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஸ்டிக் காஜல் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேறு எந்த ப்ராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் எந்த ப்ராண்டில் நம்ம காஜல் போட்டாலும் கண்டிப்பாக கொஞ்சம் நேரத்தில் கீழே இறங்கும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஐஷேடோ வச்சு, பிளாக் கலர் ஐஷேடோ வச்சு நீங்கள் வந்து அதை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா காஜல் ரொம்ப நேரத்துக்கு கீழே இறங்காமல் இருக்கும். நான் கீழே பிளெண்ட் பண்ணலாம் பிளாக் கலர் ஐஷேடோ வச்சு, நீங்கள் அதுக்கு பதிலாக வேறு கலர் ஐஷேடோ கூட யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம மேலே, இப்போ நான் மேலே வந்து எந்த ஐஷேடோ போடலை, அதனால் நான் கீழே பிளாக்கே போட்டேன். சப்போஸ் மேலே நீங்கள் பிங்க்கு மரூன் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஐஷேடோ கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதே கலர் ஐஷேடோ தொட்டு கீழே வந்து நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.